அச்சோ என்ன அப்பாவோட காரு அழுக்கா இருக்கு. லாரிக்கு பார்க்கும் போது அழகா எங்கெல்லாம் சூப்பரா இருந்தது. ஓகே கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கார் வாஷ் தான். காரை வீட்டில் எப்படியே எப்படி சிம்பிளாக வாஷ் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இதுக்காண்டியே ஒரு நாலு நாள் நான் வாஷ் பண்ணாமையே தொடக்காமையே விட்டேன். நான் ஃபுல்லாக மண், இவ்வளோ மண்ணெலாம் நான் காரில் இதுக்கு இருக்கவே விட மாட்டேன். முதல்ல இன்டீரியர் க்ளீன் பண்ணணும். இந்த மண் அப்படி கொட்டி விட்டு ரெண்டு தட்டு தட்டி அப்படி ஓரமாக போட்டுருங்க. முன்னெடுத்து ஆக்சுவலாக வேக்யூம் யூஸ் பண்ணோம். நம்மக்கிட்ட வேக்யூம் இல்லாத பட்சத்துக்கு இந்த மாதிரி துணி எடுத்துட்டு ஷாம்பு கூடவே சர்ஃப் ஆட் பண்ணிக்கணும். சர்ஃப் ஒரு அரை ஸ்பூனு, ரொம்ப இல்லை அரை ஸ்பூனு. இந்த மாதிரி ஒரு கிளாத் வாங்கிக்கோங்க, நல்ல கிளாத்தா. ஓகேவா, இதில் வந்து ஒன் சைடு வந்து கிளாஸுக்கு, ஒன் சைடு பாடிக்கு. கிளாஸுக்கு யூஸ் பண்ணுறத பாடிக்கு யூஸ் பண்ணக்கூடாது, பாடிக்கு யூஸ் பண்ணுறத கிளாஸுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா, என்ன பண்ணோம், நல்லா கையை எப்படி விரிச்சு வச்சு விரிச்சு வச்சுட்டு கிளாத் அடி மேலே போட்டு கையை வச்சு அப்படி அள்ளி அப்படியே அடி மேலே போட்டு வச்சிங்கன்னா அடி தக்க 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 தக்கன்னு சூப்பராக இருக்கும். இதுக்கு பயந்து நிறைய பேர் ஒயிட் கலர் கார் வேணான்னு வாங்க. இப்போ நம்ம இது பண்ணிட்டோமா, என்ன பண்ணோம், தண்ணி ஊற்றி விடணும். ஓகே கைஸ், இப்போ நம்ம ஃபுல்லாக ஷாம்பு போட்டு பாடி ஃபுல்லாக வாஷ் பண்ணியாச்சு. ஃபார்ம் வச்சு வாஷ் பண்ணல, ஷாம்பு வச்சு அந்த கிளாத்தை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா புளிஞ்சிட்டு ட்ரையாக கொஞ்சம் ஈரப்பதத்தோடு இருக்கும்போது அதை வச்சு துடைக்கணும். ஃபுல்லாக ஓகே கைஸ், நம்ம வந்து ஃபுல்லாக வாஷ் பண்ணியாச்சு. வாஷ் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, இந்தமாரி நல்ல ஒரு ட்ரை கிளாத்து, நல்லா சாஃப்டாக இருக்கணும் கிளாத்து. கிளாத்தே உங்களுக்கு ஸ்க்ராச் ஆகிடக்கூடாது. அந்தமாரி நல்ல ட்ரை கிளாத் எடுத்துகிட்டு ஃபுல்லாக பாடி ஃபுல்லாக ஒரு தொடை ஷைனிங். இது அது எதுக்காகனா ஷைனிங்காக. இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா அங்கே இந்த ஒரு மாதிரி கொஞ்சம் வடுவடுவாக தெரியும். இந்த சர்ஃப் போட்டோம் மாதிரி கோடு கூட வந்து தெரியுது. இந்த இதில் பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பட்டை பட்டையாக. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த டோர் பீடிங்லாம் துடைக்கணும். நம்ம பாடி துடைக்கிற மாதிரி நிறைய இது வச்சு துடைக்க முடியாது, ஏன்னா உள்ளெல்லாம் தண்ணி போயிடும். இங்கெல்லாம் நிறைய டஸ்ட்டு ஃபார்ம் ஆகும், நம்ம அதை மேக்ஸிமம் நம்ம அதை கண்டுக்க மாட்டோம். இதை மட்டும் தனியாக துடைக்கணும். அப்புறமா ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா டயர் க்ளோவ் போகிறோம். ஓகேவா, இது என்ன பண்ணோம், வண்டியெல்லாம் வாஷ் பண்ணிட்டு லாஸ்ட்டாக பண்ணணும். ஏன்னா ஃபுல்லாக மண், இந்த நம்ம வச்சுருக்கிற ஷாம்பு இது வந்து ஃபுல்லாக மண்ணாயிடும். டயர் கிளவுனதுக்கப்புறம் திருப்பி வண்டி எதுவும் க்ளீன் பண்ணுறதுக்கு போகக்கூடாது. ஓகேவா, இந்தமாரி டயரை மட்டும் தான் பெருசு வச்சு கழுவ முடியும். அந்த நடுவில் உள்ளது அலாய் வீலு,
இந்த மாதிரி துணிய வச்சு இது அலாய் வீல் இது துணிய வச்சு எதுக்கும் ஸ்க்ராட்ச் ஆயிடுமாங்க ஸ்க்ராட்ச் ஆகும் இல்லை ப்ரஷ் வச்சு இதை கழுவ முடியாது இப்படிதான் துணி வச்சு தான் துறைக்க முடியும் ப்ரஷ் வச்சு கழுவுனாலும் அந்த க்ளீன் ஆகாது ஏன்னா இது வழுக்கக்கூடியது ரஃப் ரப்பர் வந்து டயர் வந்து ரஃப்பானது அதை ப்ரஷ் வச்சு தான் க்ளீன் பண்ண முடியும் அதை துணி வச்சு பண்ணலாம் ஆனால் டயர் ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணுற அளவுக்கு அது ஆகாது இதையும் பண்ணலாம் ப்ரஷ் வச்சு ஆனால் துணி வச்சு க்ளீன் பண்ணுற அளவுக்கு இது ஆகாது துணி வச்சு லைட்டாக இழுத்தாலே போதும் இப்போ ப்ரஷ் வச்சு கிச்சன் வச்சுக்கோங்க அங்கங்கே ஒரு இது வந்து சரிதா ஆமாம் க்ளீன் பண்ணாலும் அந்தளவுக்கு இதாக போகாது அது நம்ம துணியை வச்சு லைட் அடி துவைச்சாலும் போயிடும் சரிதா ஆமாம் என்ன பண்ணோம் தண்ணி ஊற்றிக்கணும் செம்மையாயிடுச்சுங்க அதனது அலாயா அலாய்வில் அலாய்வில் அதுதான் நல்லா பிரைட்டாக சூப்பர் ஆயிடுச்சு இது பைப் வச்சு ஃபுல்லாக அந்த மட்கரை உள்ளே ஃபுல்லாக தண்ணி அடிக்கணும் அப்புறமா அடிச்சுக்கலாம் வீடியோ எடுத்துட்டு ஓகே இதே மாதிரி சேம் ப்ராசஸ் தான் நாலு டயரையும் நல்லா வாஷ் பண்ணி விட்டு நம்ம என்ன தான் காரை வாஷ் பண்ணி விட்டு டயரை வாஷ் பண்ண விட்டோம்னா அது பார்க்குறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் அந்த பக்கம் போய் இப்போ காட்டு டயர் அந்த பக்கம் வாஷ் பண்ணல எப்படி இதுன்னு காட்டு கார் பரபரன்னு இருக்கும் டயர் கேவலமாக இருக்கும் வாங்க இப்போ பார்க்கலாம் அவர் சொன்னது உண்மையா அப்படின்னு செக் பண்ணும் ஓரளவு டஸ்டா தெரியுது அழுக்க ஒரு மாதிரி இருக்கு இங்க பார்க்கும் போது அப்படியே நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு அந்த டயர் சூப்பரா இருக்கு பண்ண போகிறோன்னா வண்டியோட பிளாஸ்டிக் பார்ட்லாம் தொடங்க போகிறோம் ஓகே நாலு டோரு டேஷ்போர்டு ஃபுல்லாகவே பிளாஸ்டிக் பார்ட்டு ஃபுல்லாக லைட்டாக ஒரு ஈர துணியில் அப்படியே தொடச்சி நீ பேசுறது கேட்டே இருக்காது பாப்பா இங்க நீ பேசுறது கேட்காது இப்ப இதுக்கு வந்து ஈரமா வேணாமாங்க துணி ரொம்ப ஈரமா வேணாம் நல்ல துணி அலசிட்டு நல்லா புளிஞ்சிட்டு ட்ரையாவும் இல்லாம ஈரமாவும் இல்லாம ஒரு மீடியமான ஃபேஸ் லைட்டா இருக்கணும் லைட்டா ஈரத்தோட தடச்சா அந்த சேர் அந்த டஸ்ட் எல்லாம் வந்துரும் சூப்பரா க்ளீன் ஆச்சு வாட்டர் வாஷ் விட்டால் கூட அவங்க கொஞ்சம் வேக வேகமாக அவசரமாக திறப்பாங்க நாம் நம்ம வண்டியை க்ளீன் பண்ணும்போது பொறுமையாக இன்ச்சு பை இன்ச்சாக எல்லா இடத்தையும் தொடச்சி க்ளீன் பண்ணலாம் பக்கம் எப்போ ஒன்ன மாதிரிலாம் பொறுமை எனக்கு கிடையாதுப்பா
யாருமே செய்யறது பார்த்தாவே எனக்கு டயர்ட் ஆயிடுது. வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு. இவர் வண்டி கழுவு போறேன்னா நானே முடிவு பண்ணிப்பேன். ஓகே காலையில போனாரா சாயந்தரம் தான் வருவாரு அது வரைக்கும் எதிர்பார்க்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி. இன்னைக்குதான் வண்டி கழுவும் போது கூடயே இருக்கேன். இதுல கூட நடுவுல நடுவுல நான் வந்து வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டு போய் உட்காந்துடுற முடியும். அவருக்கு அந்த கழுவி கழுவி அதை அப்படியே கிளீனா பண்ணணும்ட்டு பழக்கம் ஆயிடுச்சு. நமக்கு அதெல்லாம் செட் ஆகாதுப்பா. மேலால தட்டினமா தூக்கணுமா போயிட்டே இருக்கணும். வண்டி நமக்கு அழகாக தெரியணும்னா மெயின் விஷயமே இந்த டேஷ்போர்டு தான். இந்த ஃப்ரண்ட்டு இந்த லுக்கு தான் நமக்கு வண்டி அழகாக காட்டுறது. ஸோ அதை வந்து பக்காவாக க்ளீன் பண்ணணும். இது மட்டும் எப்பயுமே நல்லா ஷைனிங்காக மெயின்டைன் பண்ணணும். எப்பயுமே தொடச்சி டஸ்ட்டு படாமல் அப்படியே பக்காக வச்சுக்கணும். ஓகேவா? இது நான் இந்தளவுக்கு நல்லா ஷைனிங்காக இருக்கும். இது அதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னா, இல்லை தொடச்சிட்டு இது டேஷ்போர்டு பாலிஷ் இது. நம்ம இதை இந்தமாரி வெட்டு கிளாத்தில் தொடச்சிட்டு கொஞ்சம் காய விட்டு அப்புறம் இதை ஸ்ப்ரே பண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு அப்புறம் திருப்பி ஒரு நல்ல ட்ரை கிளாத்தில் அது மேலே அப்படியே தொடச்சி விட்டோன்னா அப்படியே ஷைனிங்காக இருக்கும். டேஷ்போர்டு 4 டோர் பிளாஸ்டிக் ஏரியா எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் கருப்பிடலாம். அது நான் அப்புறமா இது முடிச்சுட்டு நான் உங்களுக்கு அது பண்ணி காட்டுறேன் எப்படி பண்ணுறதுன்ட்டு. முதல்ல டேஷ்போர்டை தொடங்குவோம். கைப்பட்ட ஆனா இடிச்சு சாங் போடுது. முக்கியமாக இந்த லெதரில் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் அழுக்கு போய் உக்காஞ்சிக்கும். அதெல்லாம் அப்படியே எடுத்து அப்படியே உதறி விட்டு அப்படியே தொடச்சி விட்டோன்னா வண்டியோட அழகே இந்த ஃப்ரண்ட்டு போர்ஷன் தான். வண்டிகளை உட்காந்தவொடனே இந்த ஃப்ரண்ட்டு நல்லா பல பலன்னு இருந்துச்சுனாலே கொஞ்சம் நமக்கு பார்க்குறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நல்லா பக்காவாக தொடச்சிட்டு இதில் என்ன ஒரு பிரச்சனைன்னா நம்ம தொடச்சாலும் இதில் டஸ்ட்டு எப்படியும் ஃபார்ம் ஆகும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஷைனிங் கிட்டு அந்த ஷைனரை அடித்து விட்டு அதை அடித்து விட்டோன்னா டஸ்ட்லாம் ஒட்டாது, அதுலேயே பிடிச்சிக்காது. நம்ம சும்மா அடி ஊதி விட்டாலே பறந்துடும். சும்மா டவலை வச்சு சும்மா அடி தட்டினாலே பறந்துடும். அதனால் ஷைனர் யூஸ் பண்ணணும். காலத்தோடைக்கு எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சீங்க? டைம் பார்க்கலையே. 1 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். 1:30 ஆகுது. ஆக்சுவலாக என்னோடய ஒர்க் ஒரு மணி நேரம் போச்சு. நம்மளோட அன்பு மகள் ப்ராடக்ட் வந்து அப்ராடுக்கு கொரியர் பண்ண வேண்டியது இருந்தது. அதனால் அவங்க வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஒர்க்கு கொஞ்சம் 1 மணி நேரத்தால் டிலே ஆகிடுச்சு. ஆனால் இந்த மனுஷன் என்னை சாப்பிட விடாமல் அவரும் சாப்பிடாம சாப்பிட விடாமல் நாளைக்கு எனக்கு வீடியோ எடுக்க மாட்டாரே.
கேட்டேன். ஓகே அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பாலிஷ் மட்டும் போட போகிறோம். ஓகேவா, அந்த விஸ்டா டேஷ்போர்டு பாலிஷ் காட்டினல்ல, அதை மட்டும் நாலு டோரு இது டேஷ்போர்டு இது மட்டும் அதை அடித்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டு அதை எடுக்க போகிறோம். அது மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். நல்ல ஒரு ட்ரை கிளாத்து அட்டை என்ன பண்ணோம், அட்டை எப்படி வச்சு வச்சுட்டு, ஏன்னா இது வந்து கிளாஸில் பட்டால் ஒரு மாதிரி ஆயிலாக ஆயில் மாதிரி இதாகும். ஓகேவா, நல்ல வாசனை அடிக்குதுங்க. ஒரு மாதிரி ஒயிட் கலர் லிக்விட் மாதிரி இருக்கும். ஆமா, இந்த வாட்டர் வாஷ் கடையில எல்லாம் கட்டிங் ஆயில் ஒன்று அடிப்பாங்க, இது கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஆனா அதை விட இது எஃபெக்டிவா இருக்கும். அது கொஞ்ச நேரத்துல போயிடும், அது ஒரு ரெண்டு வாட்டி தொடச்சா போயிடும். கட்டிங்ற டேஷிங்ற இதை ஸ்டேரிங் இந்த வீலில் படாமல் சென்டர் மட்டும் அடிச்சிடலாம். ஏன்னா வீலில் படிச்சுனா இது ரொம்ப வழுக்கும், ஸ்டேரிங் பிடிக்கவே முடியாது அந்த அளவுக்கு வழுக்கும். ஆக்சுவலாக அப்படியே ஒரு மாதிரி ஒயிட் கலரில் தெரியுது, திட்டு திட்டா. அதை தொடச்சதுக்கப்புறம் சரியாகவும் நினைக்கிறேன். ஸ்ப்ரே அடிச்சதுக்கப்புறம் அப்படி இருக்கு. இந்த கிளாஸில் பாருங்கள், நல்லாவே தெரியும். அங்கே பாருங்கள், அப்படியே ஒயிட் கலர் இருக்கு. நீங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் வாஷ் பண்ணீங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு இதே பத்தாது போல இருக்கு. இல்லை, இது மாதத்துக்கு ஒரு வாட்டி பண்ணாலே போதும். ஓகே ஓகே, அது கழுவுறப்பெல்லாம் அந்த இது பண்ணணும்னு அவசியம் இல்லையா? மாதத்தில் ஒரு வாட்டி நீங்கள் இந்த நல்லா வாஷ் பண்ணி விட்டு இதை அடித்து விட்டீங்கனாலே போதும். அதுவே உங்களுக்கு அந்த மாதம் ஃபுல்லாக அப்படியே ஷைனிங்காகவே இருக்கும். ஓகேவா, நல்லா ட்ரை கிளாத் இதை வச்சு அப்படியே கரகரகாரன்னு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அப்ளை பண்ணி விட்டீங்கன்னா வேலை முடிஞ்சது. பார்த்தாலே தெரியும் எவ்வளோ ஷைனிங் இருக்குதுன்ட்டு. இப்போ இதில் டஸ்ட்லாம் ஒட்டுச்சுன்னா அப்படியே பறந்துடும், பூ ஊதி விட்டாலே. வீடியோவில் பார்க்குறத விட நேரில் பார்க்கும்போது அப்படி ஒரு கிளாஸியான லுக்காக இருக்குது. அந்த ஷைனிங் வந்து சூப்பராக தெரியுது. அதுவும் இதில் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். கம்பேர் டு அது அந்த டேஷ்போர்டை விட இதில் பார்க்கும்போது அந்த ஷைனிங் நல்லா இருக்கு. சரி, இந்த இடம்லாம் அப்படியே பயங்கர கிளாஸியாக இருக்குது. அவ்வளோதான் இல்லை, இதே மாதிரி நாலு டோருக்கும் அதை ஸ்ப்ரே பண்ணி தொடச்சு விட்டோம்னா தொடச்சு விட்டோன்னா
வண்டி பல 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 பலன்னு இருக்கும். எப்பயும் இன்னும் ஒரு ஒர்க் பெண்டிங் இருக்கா, மேட் வந்து வாஷ் பண்ணிட்டு அது காய வச்சிடணும். நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் போடுறோம் இல்லைங்க, ஈரத்தோட உள்ள போட்டுறக்கூடாது. நல்லா காய வச்சுட்டு அப்புறமா மேட்டத்துக்கு உள்ள போட்டானா ஃபினிஷ். வண்டி சும்மா தக 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 தகன்னு இருக்கும். முக்கியமான விஷயம் என்னன்னா இதை எப்பயுமே மெயின்டைன் பண்ணணும். இன்னைக்கு ஒரு மாசம் ஒரு அடி தொடச்சிட்டு இருந்த மாசம் ஃபுல்லா வண்டியை தூசி கூட தொடக்காம வச்சிருந்தேன்னா அது இவ்வளவு கஷ்டப்பட்டு செய்யறது வேஸ்ட். அது டெய்லி அட்லீஸ்ட் கிளம்புறதுக்கு முன்னாடி வண்டி எடுக்கும் போது ஒரு அஞ்சு நிமிஷம், ஆமா ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே லைட்டா டஸ்ட் அட்லீஸ்ட் டஸ்டரை வச்சு டஸ்டையாவது ரிமூவ் பண்ணிட்டு தான் வண்டி எடுக்கணும். ஓகே, கிட்டத்தட்ட நம்ம எல்லாமே முடிச்சாச்சு. என்ன பண்ண போறோம்னா மேட்டை வாஷ் பண்ண போறோம். ஏன்னா துணியை வச்சு இதை வாஷ் பண்ண முடியாது, ப்ரெஷ் வச்சு வாஷ் பண்ணணும். ஏன்னா இந்த கேப்லாம் இருக்குல்ல, கேப்லலாம் துணி வச்சு வாஷ் பண்ண போகாது. ஸோ ப்ரெஷ்ஷை வச்சு தகதான். ஆக்சுவலாக நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இன்டீரியர் மண் எடுக்கிறோம்ல, எடுத்துட்டு அப்பயே நம்ம இதை க்ளீன் பண்ணி காய போட்டுருணும். நான் வந்து அதை மிஸ் பண்ணிட்டேன் பேசிக்கிட்டே. அப்பயே காய போட்டிருந்தனா நேரத்துக்கு காஞ்சிட்டு இருக்கோம். அடியத்துக்கு உள்ளே போட்டுருக்கலாம். இப்போ நம்ம இதை காய வச்சுட்டு அப்புறமா தான் போடணும். அதை வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சுட்டு கிளாத்தை வச்சு க்ளீன் பண்ணுன்னா இந்த கேப் இதெல்லாம் டஸ்ட் போகாது. ஸோ அதனால தான் ப்ரெஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணுறது. பேக் சைட்லாம் அந்தளவுக்கு அழுக்க ஆகாது, இருந்தாலும் லைட்டாடி பேச்சு விட்டு செய்கிற வேலையை சுத்தமாக செஞ்சு காயறதுக்குள்ள அடுத்த வொர்க் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ரெஸ்டா 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 ஃபைனல் டச். ஷைனிங் அப்படியே மெயின்டைன் ஆகணும்ல, அதுக்காக இது வந்து ஷைனர். இது ஆக்சுவலாக இதை நான் வாங்கலை, இது நான் வாங்கணும் வாங்கலை. இது வந்து தம்பி வாங்கினது, தமிழ் வாங்கினது. அவன் பைக்கு ஸ்ப்ரே செயின் ஸ்ப்ரே வாங்கினான், அது கூட காம்போல வந்தது. இது இது காருக்கு யூஸ் பண்ணலாம். கங்காரோ இது ஷைனரு. இது ப்ரொமோஷன்லாம் கிடையாது, நான் யூஸ் பண்ணுறேன், நல்லா தான் இருக்குது. வேணா வாங்கிக்கிங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை லைட்டாக அப்படியே கார் ஃபுல்லாகவே பண்ணுமாங்க? ஆமாம், கார் ஃபுல்லாகவே அப்படியே லைட்டாக ஒரு ஸ்ப்ரே தான் லைட்டாக அடிச்சு விட்டு நல்லா ட்ரை கிளாத்து. சரியா, இதுவும் ட்ரை கிளாத் தான். ட்ரை கிளாத்தில் ஃபுல்லாக அப்படியே ஒரு அப்ளை. சும்மா அப்படியே எல்லாமே நல்லா வாசனையாக இருக்குங்க, நல்ல பர்ஃப்யூம் போட்டுறான். ஆமாம், வாசனையை காட்டியே கவர் பண்ணுறாங்க. இது என்னென்னா இது போட்டால் மழை பெஞ்சா தண்ணி போகிறதுல, தாமரை இலையில் தண்ணி ஓடுதா, தாமரை இலையில் அந்த மாரி ஓடும். அந்த மாதிரி தண்ணி நிற்காது, தண்ணி நிற்காது. வண்டி நல்லா ஷைனிங்காக இருக்கும், தூசி ஓட்டாது. மெயினாக
தூசி வந்து ஒட்டவே ஒட்டாது. லைட்டாக தொடச்சி விட்டாலே டஸ்டர் வச்சு தட்டினாலே போயிடும் தூசி. ஸோ தூசி வந்து பாடியில் ஒட்டாது, அஃபெக்ட் ஆகாது வண்டிக்கு. தூசி ஒட்டினாலே வண்டி ரஸ்ட் ஆகும், துருப்பிடிச்ச மாதிரி ஆகும், ரஷ்னா துருப்பிடிச்ச மாதிரி ஆகும். ஓகேவா, லைட்டாக அப்ளை பண்ணி விட்டு நல்ல அப்படியே கரகர கரகரன்னு ஒரு பாலிஷ். இந்த ஒயிட் கலர் காருக்கு பர்பிள் கலரு டவல் அப்படியே பிரைட் சூப்பராக தெரியுது. நல்லா தெரியுதா? போது ரொம்ப லைட்டாக இருந்தால் போதும். அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு ஒர்க் இருக்கு. ஏங்க இப்போ தானேங்க லாஸ்ட்னு சொன்னேன். இது லாஸ்ட்டுக்கு லாஸ்ட்டு. எத்தனை லாஸ்ட் சொல்லுவாரோ தெரியலையே. ஒன்றும் இல்லைப்பா, இது ஒன்று சிம்பிள் மேட்ரு தான். இன்ஜின் கேபினை க்ளீன் பண்ணணும். ஆக்சுவலாக இதை முன்னாடியே பண்ணணும். ஓகேவா, இப்பயும் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே பார்த்தீங்களா, இன்ஜின் கேபினு கொஞ்சம் டஸ்ட்டாக தான் இருக்குது. இது இருக்கிறதுலே ஒரு மட்டமான துணி எடுத்துக்கங்க, சர்ஃபு தண்ணி. ஓகேவா, சோப்பு தண்ணி, சர்ஃபு தண்ணி, எப்படி சொல்லுவீங்களோ அப்படி ஒரு தண்ணி எடுத்துட்டு கொஞ்சம் நல்லா புளிச்சிக்கங்க, தண்ணி ஓடாமல். கொஞ்சம் அடியே வெட்ட இருக்கிற மாதிரி புளிஞ்சிக்கிட்டு பண்ணால் பண்ணோம், ஃபுல்லாக இந்த இடம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணும். மோஸ்ட்லி இதெல்லாம் யாரும் கண்டுக்க மாட்டாங்க, இன்ஜின் கேபின்லாம். ஆனால் எனக்கு வந்து எல்லா இடமும் க்ளீனாக இருக்கும் பக்காவாக. இன்ஜின் கேபினாக இருந்தால் என்ன, எதாக இருந்தால் என்ன, அதுமாரி ஆயில் செக் பண்ணிக்கிங்க. அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் ஆகுது ஆயிலு, கூலண்ட் ஆயிலு, இன்ஜின் ஆயிலு, கூலண்ட் ஆயிலு. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் தொடச்சதாக ரேடியேட்டர் வாட்டர் தூக்கிட்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை இல்லை, அது ஆல்ரெடி அப்படி தான் இருக்குது. அப்படியா, இதுக்கு முன்னே யூஸ் பண்ணவங்க அந்த மாதிரி தொடச்சிருக்க மாட்டாங்களோ நம்ம. எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கங்க, எப்போ போனாலுமே ஃபியூல் போடும்போது ஏர் செக் பண்ணிக்கங்க. நான் இனிமேல் வண்டிக்கு ஸ்பீட் பெட்ரோலே மெயின் பண்ணலான்ட்டுருக்கேன். ஏங்க, நார்மல் பெட்ரோல் யூஸ் பண்ணி பார்த்தேன், அதை விட ஸ்பீட் பெட்ரோல் போடும்போது கொஞ்சம் பிக்கப் நல்லா இருக்குதோன்னு எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ அதனால் இனிமேட்டு ஸ்பீடு பெட்ரோலையும் மெயின்டைன் பண்ணலாமான்ட்டு யோசிச்சுருக்கிறேன். மக்களே இதெல்லாம் தேவையான்னு சொல்லுங்கள். ஆ, இது உள்ளலாம் நம்ம க்ளீன் பண்ணணுமா? பண்ணணும்ப்பா. மனுஷனுக்கு பிடிச்சிருக்குங்கிறதால இவர் பண்ணுறாரு. ஓகே, எலிதாக்கா இது, எலி புளிக்க சேர்ந்துக்கா. நீ இன்னைக்கு தான் நான் க்ளீன் பண்ணும்போது ஏதோ வீடியோ எடுக்கிறதுக்காக என் கூட நிற்கிறாங்க, மற்றபடி இந்த பக்கம்லாம் யாரும் வரமாட்டாங்க. நான் தான் அவர் வந்து க்ளீன் பண்ணுறேன்னு சொன்னாவே போதும். நான் சரி எப்படி ஒன் டே ஃபுல்லாக அதில் தான் இருப்பேன். இல்லை, இவ்வளோ நாள் இவ்வளோ நாள் கேட்பாங்க, அப்படி என்ன தான் க்ளீன் பண்ணுறேன், என்ன தான் க்ளீன் பண்ணேன், இன்றைக்கி தெரிஞ்சிச்சா நான் என்னென்ன க்ளீன் பண்ணுறேன்ட்டு. தெரிஞ்சு நம்மள்ட்ட கேப்பியா நான் என்ன க்ளீன் பண்ணுறேன்னு கேட்க மாட்டேன், கேட்கவே மாட்டேன். நீ வண்டி க்ளீன் பண்ணுறேன்னு சொன்னாவே நான் ரூமு தாப்பா போட்டு படுத்துருவேன். அதுதான் நல்லது எல்லாருக்கும். ஆனால் எனக்கு டென்ஷன் ஆகும், எவ்வளோ
நேரம் கழுவுவாங்க, அநியாயத்துக்கு ஒரு வண்டியை கழுவுறது போய் இவ்வளோ நேரமாக நினச்சினே இருப்பேன். ஆனால் இன்றைக்கி தான் தெரியுது. தெரிஞ்சிச்சேன். இந்த பால் மாதிரி இருக்கிறது அழகா இருக்கு. எது? அதோ இதா, இதுதான் கூலன்ட் ஆயில். நம்ம அதுல லாரா இல்ல கிரீன் கலர் ஆயில் ஊத்துவோம். இதுல பிங்க் கலர் இருக்கும். பிங்க் கலர் ஆயில் அவ்வளவுதான்ப்பா. இண்டு வெந்திருச்சா? மேட்டை தூக்கி உள்ள போட்டா வேலை முடிஞ்சிச்சா? ஆமாம், மேட்டத்துக்கு உள்ளே போட்டால். அப்புறம் இது துடைக்கும் போது முக்கியமான விஷயம், உங்களால் முடிகிற இடம் மட்டும் தொடங்க, கை எங்கெல்லாம் போதும் அங்கே மட்டும் தொடக்கிறன்ற பேரில் ஏதாச்சும் ஒயரை உரி விட்டுறாதீங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இந்த இன்ஜின் சைடு போகாமல் இருக்கிறது நல்லது. இல்லை, சும்மா மேலே தொடக்கலாம். இல்லை, வாட்டர் வாஷ் விடுறது பெட்ரு. வாட்டர் வாஷ் விடும்போது அவங்களே இன்ஜின் கேபிள்லாம் அடிப்பாங்க, கொஞ்சம் அடிக்க சொன்னால் அடிப்பாங்க. அதுமாரி அடிக்கக்கூடாது, ஆக்சுவலாக ஒயர்லாம் பிச்சுக்குவோம். பட் நல்லா வாட்டர் வாஷ் நல்லா தெரிஞ்சவங்க வந்து அவங்களுக்கு எங்கெங்கே அடிக்கணும்னு தெரியும், அதை மட்டும் அழகாக அடித்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி அதை பண்ணிக்கிங்க. அப்படி இல்லைனா ஏர் ஏர் கம்ப்ரெஸர் வச்சு ஏர் வச்சு அடித்து க்ளீன் பண்ணலாம். ஓகேவா? இந்த மாதிரி இன்ஜின் ஆயிலு எல்லாமே அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. பிரேக் ஆயிலு எல்லாமே, கூலண்ட்டு எல்லாமே அப்போ செக் பண்ணிக்கோங்க. கேபினா சும்மா வச்சு திறந்து பாருங்கள், எலி ஏதாவது அட்டாக் பண்ணியிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. வீக்லி ஒன்ஸாவது திறந்து சும்மா பாருங்க, ஏதாச்சும் ஒயர் ஏதாவது கடிச்சிருக்கா இல்லையா அந்த மாதிரி ஏதாச்சும். ஃபினிஷ் வண்டி பார்த்தீங்களா? இந்த மாதிரி எப்பயுமே வண்டியை மெயின்டைன் பண்ணணும். அப்படியே பல 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 லாங்ல போயிட்டு ரொம்ப பக்கத்துல இது ஒண்ணுமே தெரியாது. எடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த இடம் தான். இங்கதான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அப்படி அப்படியே சேர் அடிச்சு போய் எப்படி இருந்துச்சு, இப்ப பாத்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரா ஆயிடுச்சு. ஸோ செம்மையா இருக்கு, செம்மையா இருக்கு. பிஃபோர் ஆஃப்டர் பிக்சர் வந்து ஷேர் பண்ணுவாரு. எடுக்கிறது எல்லாமே ரொம்ப பக்கத்துல போய் எடுக்கிற லாங்ல இருந்து எடுத்ததான் நல்லா அவ்வளோதான். மேட் எடுத்து போட போறாங்க, முடிஞ்சிருச்சு. So cleaning process complete. நீங்களும் இதே மாதிரியே க்ளீன் பண்ணி உங்க காரை வந்து ரொம்ப க்ளீனா வச்சுக்கோங்க. ஒரே இதெல்லாம் வந்து எவ்வளோ மண்ணாக இருந்தது பிஃபோர், அது எவ்வளோ மண்ணாக இருந்தது. இப்போ எல்லாம் வாஷ் பண்ணி இங்கே தொடச்சோடனே பாருங்கள், சூப்பராக இருக்குது. இப்போ தான் கார் பார்க்குறதுக்கு காராக தெரியுது. இருக்குது, ஒன்று ரெண்டு இருக்கும். ஓகே கைஸ், வண்டி நம்ம பக்காவாக க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களால் மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.